Hello friends, நம்மளோட ஹைடெக் IAS Academy channel இது வரைக்கும் நம்ம பாலிட்டில previous year questions அதாவது 2023ல நடந்த எல்லா क्वेश्चंसமே detailed analysis பார்த்திருக்கோம் plus பாலிட்டில இருக்கக்கூடிய syllabus அதுக்கான source என்ன அந்த மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதில இருக்கக்கூடிய part அது பகுதி அட்டவணை அதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து நம்ம போட்டுருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்க இந்த வீடியோ எதற்கு அப்படிን பாத்தீங்க அப்படினாக்க articles அப்படினு சொல்லக்கூடிய விதி இல்ல சரத்து அப்படினு சொல்லக்கூடிய நம்ம articles எப்படி முக்கியமானதெல்லாம் எது அப்படிங்கறத தமிழ் டாக்குமெண்டோட நம்ம தரோம் தமிழ்ல நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் இத வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணது சோ தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் நம்ம கொடுத்துறலாம் சோ நீங்க இத ஃப்ரீயாவே போய் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அந்த ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளஸ் எல்லா வீடியோஸ்மே பாருங்க நீங்க பாலிட்டியே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நம்ம ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு இல்ல வந்து ஏதாவது Confusions or doubts irukna neenga comment pannalam plus indha video like panni ellarkum share pannunga inniki nama video kulla polam so vandha pathinga appadinaka India arasiyal amaippu abindru irukku so modala vandu arasiyal amaippu appadina enna edarkaga abindradha paaknom so constitution abindradhu எல்லா நாட்டிலுமே இருக்கா இல்ல நம்ம நாட்டுல மட்டும் தான் இருக்கா அப்படிን பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலுமே இருக்கு எல்லா வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலயுமே இத வச்சிருக்காங்க ஏன் அப்படினாக்க ஒரு நாட்டை எப்படிப்பட்ட நாடு அது எப்படி எல்லாம் இயங்குது அதுல இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கான உரிமை என்ன அவங்க எப்படி எல்லாம் வந்து இருக்கணும் அவங்களுக்கான கடமை என்ன ஏனா அனைத்து விஷயத்தையும் சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கற ஒரு புத்தகம் சோ நீங்க போய் கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகமா இப்படி வந்து வரும் நமக்கு அரசியல் அமைப்பு அப்படினு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கா வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் சோ அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிን பாத்தீங்கன்னா இதுல இன்டெக்ஸ் மாதிரி பிரியாம்பிள் இருக்கும் முகவுரை இருக்கும் சோ அதுக்குள்ள அதுல என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிን தெரிஞ்சுக்கிறது எது மூலமா ஆர்டிகல்ஸ் இருக்கும் ஆர்டிகல்ஸ்ன்றது மெயின் கண்டென்ட் சோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பார்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கெட்யூல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு லிட்டரலி ஒரு புக் தான் சோ இதோட ஒரிஜினல் காப்பி கூட எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய மியூசியம்ல இத வச்சிருக்காங்க ஒரு ஹீலியம் கேஸ் இது பண்ணி ஒரு கண்ணாடி இதுக்குள்ள வச்சிருப்பாங்க அங்க போனவங்க யார் இருந்தீங்கன்னா பார்க்க முடியும் சோ இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதுனது எதற்காக அப்படினாக்க மக்களுக்கு எல்லா உரிமையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிக்கிறப்போ இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது நீங்க எல்லா எக்ஸாம்லயும் பார்த்திருப்பீங்க நீங்க எந்த எக்ஸாம் வேணா எழுதலாம் வேற ஸ்டேட் எக்ஸாம் கூட எழுதலாம் எது எழுதினாலுமே இது வந்து ரொம்ப முக்கியமானது சோ கண்டிப்பா இத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் எங்களோட இது சோ பாத்தீங்கன்னாக்க இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முதல்ல ஒரு preamble இருக்கு ஓகேங்களா முன்னுரை இல்ல முகவுரை அப்படிங்கிறது இருக்கு சோ இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படினாக்க 9 வார்த்தைகள் வந்து இருக்கும் சோ வந்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரி நாடு அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க நம்ம வந்துட்டு சோஷியலிஸ்ட் வந்து செக்யூலர் कंट्री சாவரின் कंट्री அப்புறம் டெமோக்ராட்டிக் कंट्री ரிபப்ளிக் कंट्री அந்த மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து நீதி கொடுக்கிறோம் என்ன மாதிரி எல்லாம் வந்து சுதந்திரம் கொடுக்கிறோம் அப்புறம் வந்து என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு சகோதரத்துவத்தை பின்பற்றோம் எல்லாமே வந்து அதுல சொல்லிருப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க பகுதி 1ல இருக்க கூடிய நம்ம பார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் India Union மற்றும் எல்லைகள் அப்படினு சொல்லுவோம் Union and its territory அப்படினு சொல்லுவோம் Union and its territory அப்படினு சொல்லுவோம் சோ இங்கிலீஷ்லயே நான் காட்றேன் இது ஃபர்ஸ்ட் தமிழ்ல காட்டிட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது சரத்துன்னு வெச்சுக்கலாம் இல்ல விதின்னு வெச்சிட்டாலும் சரி இப்போ இப்படியும் யூஸ் பண்றாங்க சோ விதி இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப யூனியனுக்குள்ள என்ன இருக்கும் அதோட பெயர் இருக்கும் அதோட எல்லைகள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்களோ அதேதான் இப்போ எல்லை பெருசாச்சு அதுல என்ன பண்ணனும் புதிய மாநிலங்கள் உருவாக்கணும் அதோட வந்துட்டு எல்லை என்ன அதெல்லாம் பத்தி பேசுறது 2 சோ 2ஏ எடுத்தாச்சு நீக்கப்பட்டதுன்னு உள்ளதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா நமக்கு போதும் அப்புறம் 3 என்ன அப்படினாக்க புதிய மாநிலங்களை உருவாக்குறதோட எல்லை சோ இதே வந்துட்டு அது எல்லை அது நிர்வகிப்பதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இல்ல மாற்றி அமைப்பது அந்த பேர் இது அடிக்கடி மாத்துறாங்க இல்லையா சரத்து ஆர்டிகல் 3 படி தான் என்ன மாத்துவாங்க இப்போ ஒடி இதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் என்னன்னா இது வந்து ஒடிஷான்றது இப்போ உள்ள ஸ்பெல்லிங் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரிசான்னு இருந்தது நம்ம இன்னுமே மாத்தி மாத்தி பேசுவோம் சோ இப்போ இதோட ஸ்பெல்லிங் இதுதான் பாண்டிச்சேரி அப்படின்னு இருந்தது இப்போ அதோட பேர் என்ன புதுச்சேரி அப்படினு மாத்தி இருக்காங்க இல்லீங்களா சோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னா ஆர்டிகல் 3 படி தான் வந்துட்டு நடக்கும் சோ இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி கொடுத்த சிம்பிள் மெஜாரிட்டினா ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு சாதாரண பெரும்பான்மை நம்ம வந்து வந்திருக்கவங்கள வச்சு நம்ம பாஸ் பண்ணியே பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இதுல கிடையாது சோ 4 வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 2 3 கீழ இருக்கிற சட்டங்கள் இத வந்து திருத்த மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறத இது வந்து சொல்லும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம பகுதி 1ல இருக்கக்கூடிய 1ல இருந்து 4 ஆர்டிகல். சோ இது என்ன? பகுதி 1. சரிங்களா? அட்டவணை 1 பிளஸ் பகுதி 1 மற்றும் வந்து ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரை உள்ளது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க 2ல இந்திய குடியுரிமை வந்துட்டு இருக்கும். குடியுரிமை, சோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாடு பிரிச்சாச்சு, நம்ம ஷார்ட்கட்ல தான் சொல்லியிருப்போம் இல்லையா, நாடு பிரிச்சாச்சு, எல்லைகள் வகுத்தாச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோம். எப்படி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்க, இந்த 5ல இருந்து 11 வந்து என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்தியாவை வந்து சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா அந்த டைம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஆனா இப்ப எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 55 அப்படின்னு இருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து தான் இன்னைக்கு நீங்களோ நானோ நம்ம வந்துட்டு குடியுரிமை இதுல இருந்து தான் பெறோம். பட் இது வந்து அப்ப உள்ளதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்த நாள் இந்திய குடிமக்களுக்கு உள்ளது. எல்லைக்கு உட்பட்ட பிறந்தவங்க எல்லாருமே, இல்லைன்னா அவங்க பெட்ரோல் இருந்தாக்க, இல்லைனாக்கா அவங்க வந்துட்டு 5 வருடங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்கனாக்கா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தாங்கன்னா, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திருப்பியும் வந்துட்டு வந்தாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவ்வளவா முக்கியம் இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதே 9 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்திய குடிமக்களா இருக்க முடியாது, அதாவது வெளிநாட்டுல வாங்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட குடியுரிமை வந்து ரத்தாயிடும். இதெல்லாம் நான் கிளாஸ்ல ரொம்ப தெளிவா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 என்ன அப்படின்னாக்கா, அவங்க எப்படி தொடர்றது அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போதுமே ஒரு ஆர்டிகல்ல ஃபர்ஸ்டோ இல்ல லாஸ்டோ என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி லாஸ்ட், பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கு மேல சொன்ன அந்த விதிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, அவங்க வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கறதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தாலே போதும். சோ ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் வந்து 1ல இருந்து 4 பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் 5ல இருந்து 11 பார்த்திருக்கோம். சோ இப்பயே ஒரு 10 ஆர்டிகல் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு போதுமானது தான். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடிப்படை உரிமைகள், இது ரொம்ப 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 முக்கியமானது. சோ 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும். ஆனா 35 வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரிஜினலா எங்க ஆரம்பிக்கும்னா 14ல இருந்து 32 வரைக்கும் தான் ஆரம்பிக்கும். அப்ப மீதி உள்ளது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஸ்டேட், அதோட டெஃபினிஷன் கொடுக்கும். அரசு அப்படின்னு சொல்றதோட டெஃபினிஷன் என்ன, யாரு அரசு, யார் வந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். லாஸ்ட் என்ன பண்ணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பார்லிமெண்ட், பாராளுமன்றம் வந்துட்டு இதுக்கான சட்டங்களை ஏற்றுவதற்கான உரிமைகள்லாம் கொடுக்கும். நம்ம இது இந்த மெயினை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட ரொம்ப போதுமான ஒன்னாதான் இருக்கும். சோ 12 சொன்னேன் இல்லையா, வரையறை. எதுக்கான வரையறைனா ஸ்டேட்டுக்கான வரையறை, அரசுக்கான வரையறை. தமிழ்ல அரசுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அரசுக்கான வரையறை. இதே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சட்டங்கள் ஏதாச்சும் வந்துச்சு, முரணா வந்தது அப்படின்னா அதை பத்தி சொல்றது 13 சொல்லுது. நம்மளுக்கு முக்கியம் 14ல இருந்து தான். சோ 14 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது. இதோட இதுதான் நம்ம என்ன சொன்னோம், சட்டத்தின் இதோட நீட்சியாதான் சட்டத்தின் ஆட்சி, ஏவி டைசி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு குவெஸ்டினா பார்த்தோம் இல்லையா. சோ யாரா இருந்தாலும், நீ வந்துட்டு யாரா இருந்தானே, பணக்காரனா இருந்தானே, ஏழையா இருந்தானே, கருப்பா இருந்தானே, சிவப்பா இருந்தானே, எந்த மதம், எந்த வகுப்பை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, நீ பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, என்ன பதவியில இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி யாருமே என்ன, எல்லாருமே சமந்தான், எல்லாருமே ஆன்சரபிள் தான். சரிங்களா? அடுத்து 15 என்ன, படமே எடுத்துட்டாங்க. சோ டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டக்கூடாது, சாதி, மதம், மொழி, இந்த மாதிரி அடிப்படையில நம்ம காட்டக்கூடாது. சோ வந்து பாத்தீங்கன்னா மதம், இனம், சாதி, பால், இல்ல பிறந்த இடம், இந்த மாதிரி அடிப்படையில நம்ம வந்து காட்டக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 16 என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து அரசுத்துறை பணிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வேலை வாய்ப்புல சமத்துவம், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல சமத்துவம் கொடுக்கறது. அப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கான்செப்டே வேற. சோ அதுலயே நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அவங்க முன்னேறதுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த ரிசர்வேஷன். சோ இதையும் அதையும் குழப்பிக்க கூடாது. இது நிறைய கேசஸும் நடந்திருக்கு, நிறைய தெளிவுகளும் கொடுத்திருக்கிறாங்க. 17 பொறுத்த வரைக்கும் தீண்டாமையை ஒழிக்கிறது, அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தீண்டாமை. சரிங்களா? தீண்டாமைனா என்ன? சோ வந்துட்டு உங்களை சில இடங்கள்ல நீ என்ன இது இதுன்னு சொல்லி பாகுபாடு, மேல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அதை காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தீண்டாமை, அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் 17ல சொல்லியிருப்பாங்க. 18ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, பட்டங்களை வந்து தவிர்க்கணும், ராணுவ இல்ல கல்வியில பெரும் பட்டம். நான் வந்து டாக்டர் படிச்சு வாங்குறேன், MBBS டாக்டர் இல்ல டாக்டரேட் வாங்குறேன், ஓகேங்களா, அதெல்லாம் நான் போட்டுக்கலாமா அப்படினு கேட்டிங்கனாக்க கண்டிப்பா போட்டுக்கலாம். ஆனா இல்ல நீங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில பட்டங்கள் இல்ல உங்களுக்கு யாராச்சும் வந்து ஒரு வகுப்பு சார்ந்தோ இல்ல அந்த மாதிரி கொடுக்கறாங்க அப்படினாக்க அத நம்ம போட கூடாது. பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம பார்த்தா போதும் ராவ் பகதூர் இப்போ வந்து சர் அந்த மாதிரி எல்லாம் போட்டுபாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தியில போடுறப்ப ஸ்ரீ ஸ்ரீமான் அப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இது சான்ஸ்கிரிட். திரு அண்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை நம்ம மாத்தினாங்க, திரு திருமதி அந்த மாதிரிலாம் மாத்திருப்பாங்க. கலைஞர் அவர்களும் நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. எழுத்து சீர்திருத்தம் வந்து பெரியார் ஆரம்பிச்சு வச்சாரு. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை உங்க பின்னாடி வந்த எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. சோ 19 வந்து சுதந்திரத்திற்கான உரிமை. என்ன மாதிரி எல்லாம் சுதந்திரம் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சொல்லியிருப்போம். என்ன பேச்சு சுதந்திரம் கொடுக்குறாங்க, பேச்சுல கருத்துல சுதந்திரம் கொடுக்குறாங்க. சமாதானமா ஆயுதங்கள் இல்லாம கூடணும் சரிங்களா, இது வரிசையில கூடணும் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அசோசியேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அசோசியேட் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒன்று. என்ன பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து பீச்ல போய் போராடினாங்க. ஏதாச்சும் ஆயுதம் வச்சிருந்தாங்களா, ஏதாவது வச்சிருந்தாங்களா, இல்ல. சோ அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம. வள்ளுவர் கூடத்துல ஒரு இடமே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஏதாவது போராடணும்னா அங்கதான் போய் போராடணும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க சங்கம் தொழிற்சங்கங்களை அமைக்கிறதுக்கு சரிங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கூடி அசோசியேஷன்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க சுதந்திரமா எங்க வரைக்கும் போலாம். நான் வந்து இப்ப டெல்லியில இருக்கேன்னா இருக்கலாம், திரும்ப நான் கொல்கட்டாக்கு மாறி போறேன்னா போகலாம், சென்னை வரேன்னா வரலாம், எங்க வேணா நான் போகலாம், என்ன வேணா பண்ணலாம், அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க குடியேற வசிக்கும் உரிமை. இதேதான், நாங்க போய் தங்கலாம், அங்கே பார்த்துட்டு வந்துடலாம், எது வேணா பண்ணலாம், அது நம்மளோட உரிமை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜேஎன்கேல தங்க முடியாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 370 ஆர்டிகல் 35A கொடுத்திருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து 2019 அழிச்சிட்டாங்க. சோ எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்ப எல்லாருமே ஜேஎன்கேக்கு போகணும் ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பா போகலாம். சோ இதெல்லாம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம், நம்ம திருப்பி திருப்பி இது கேட்கறாங்க. சோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில், எங்க வேணாலும் போய் தொழிலும் தொடங்கலாம். ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன தொழில் வேணா எங்க வேணா போய் நம்ம பண்ணலாம். அதுக்காக நான் வந்துட்டு திருடலாமா தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது வேற, அது வந்து நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் சிவில் இதுபடி நம்மளை வந்து குற்றம் சாட்டி இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம உரிமை எங்க வேணாலும் போய் இருக்கிறதுக்கும் என்ன வேணாலும் தொழில் தொடங்குறதுக்கும் லீகலா சரிங்களா, அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. சோ அது 19 சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு 20 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா குற்றங்களுக்கான தண்டனை குறித்த பாதுகாப்பு சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் ஜியோபார்டி இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய படத்துல வரும். ஒரு தண்டனையை வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அனுபவிச்சிட்டீங்க, நீங்க அந்த ஜட்மெண்ட் முடிஞ்சு நீங்க கன்விக்ஷனும் முடிஞ்சு நீங்க வந்து தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதை வந்து திருப்பி கேஸ் எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. இது மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கட்டாய சாட்சிக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், உங்க மேல கட்டாயப்படுத்தி குற்றம் சுமத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தண்டனைகள் இது பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு என்னன்னாக்க ஆர்டிகல் 20 சரிங்களா. உங்களை வந்துட்டு அஃபென்சஸ்க்கு எதிராக அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் 20 சொல்லுவாங்க. 21 நம்ம இப்பதான் மற்ற இதுல எல்லாம் பார்த்திருப்போம். சோ ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ரைட் டு லைஃப் சிம்பிளா சொல்லிட்டாங்க, வாழறதுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கோ என்னென்னலாம் இருக்கோ. தண்ணி தண்ணி கொடுக்க வேண்டியது யாரோட கடமை, அரசாங்கத்தோட கடமை சரிங்களா. சுகாதாரம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, நம்மளோட கடமையும் இருக்கு. பிளஸ் அவங்களுக்கு அதுக்கு வழிவகை செய்யறதெல்லாம் அவங்க, இப்ப குப்பையை கொண்டு வராங்க அதை பிரிச்சு கேட்கறாங்க, அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம செய்யறோமா, செய்ய மாட்டோம். அது ஒரு 2 பக்கெட்ல போட்டு பிரிச்சு கொடுக்கறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். குப்பையை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம், அப்படியே போட்டுட்டு ஜாலியா அப்படி தூக்கி போட்டு போயிடுவோம். பஸ்ல ட்ரெயின்ல யாரோ தானே போறாங்க, நம்மளோட பஸ் நம்மளோட வீட்டுக்காரு அந்த மாதிரி இருந்தா நம்ம அப்படி போடுவோமா, போட மாட்டோம். இதை நீங்க தயவு செஞ்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை. நம்ம மாறினாதான் எல்லாரும் மாறுவாங்க. மாற்றம்ங்கிறது நம்மிடம் இருந்துதான் தொடங்கணும், அப்பதான் எல்லாருக்கும் போய் அது சேரும். கண்டிப்பா எல்லாரும் மாறணும்னா இது எல்லாமே வந்து மாறும். அரசுக்கு எவ்வளவு கடமை இருக்கோ நம்மளுக்கும் அவ்வளவு கடமை வந்து கண்டிப்பா இருக்கு. இத கண்டிப்பா எப்போதுமே மனசுல வச்சுக்கணும் சரிங்களா. அப்ப வாழ்வதற்கான உரிமை எல்லாமே. அடுத்து 22 பாத்தீங்கன்னா கைது மற்றும் சில விஷயங்கள தடுப்பு காவல் அப்படி சொல்லுவாங்க, டிடென்ஷன் அப்படிம்பாங்க சரிங்களா. தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கான உரிமை அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நிறைய படத்துல எல்லாம் வரும். ஒரு ஏதோ ஒரு பெரிய தலைவர்கள் வராங்க, ஏதோ ஒரு குற்றம் நடக்க போகுது, அந்த மாதிரிலாம் இருந்தா நான் உங்களை preventive detentionல நான் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படினு அதாவது முன்னாடியே நீங்க அந்த கேஸ்ல தொடர்புடைய ஆளா இருந்தாலோ இத குற்றம் செஞ்சவங்களா இருந்தாலோ உங்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் சோ நான் அது முடியற வரைக்கும் உன்னை பாதுகாப்பு கருதி நான் வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படிம்பாங்க சோ அதுக்கு எதிரான உரிமை சோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ல கொடுத்திருக்காங்க 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும் என்ன வாரண்ட் ஆவணங்கள்ல வாரண்ட் இருக்கணும் சரிங்களா வாரண்ட் இல்லாம கேட்பாங்களா படத்துல வாரண்ட் இருக்கா அப்படினு கேட்பாங்க இல்லையா சோ இது எல்லாமே நம்ம வந்து இதுல நம்ம கொடுத்திருக்க உரிமைகள்லாம் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படினு பாத்தீங்கன்னா கொத்தடிமை முறையை ஒழிக்கிறது சரிங்களா சோ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படினு சொல்லுவாங்க சோ வந்து இது என்ன அப்படினாக்க சுரண்டல் சோ வந்து சின்ன நம்மளை விட சின்ன குழந்தைங்க 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலையில ஈடுபடுத்த கூடாது கொத்தடிமை முறை பாண்டட் லேபர்னு சொல்லுவாங்க இன்னமும் சில இடங்கள்ல நடக்க தான் செய்யுது சோ ஒரு இவ்ளோ காசு வாங்கி இருப்பாங்க அப்படியே அதுக்காக பரம்பரையா அவங்ககிட்டயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள எங்கேயும் விட மாட்டாங்க படிக்கிறது வேலை எதுவுமே இருக்காது அப்படியே அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சிட்டில அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குதான்னு இன்னும் நிறைய இடங்கள்ல மாற வேண்டியது இருக்கு இன்னுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு சோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 14 உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வந்து இது பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 மத சுதந்திரம் எந்த மதத்தை வேணாலும் யார் வேணா பின்பற்றிக்கலாம் சரிங்களா அதே பரப்பும் உரிமையும் நம்மளுக்கு இருக்கு நான் இப்ப கேட்பேன் இல்லையா இப்ப வந்து அந்த மதத்தை சேர்ந்த ஒரு இது வந்து பிரிவு வந்து நம்மள வந்து பரப்புறதுக்கு வராங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு கட்டாயம் தான் படுத்தக்கூடாது சரிங்களா கட்டாயப்படுத்தக்கூடாது பட் அவங்களுக்கான உரிமை வந்து இருக்கு நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கிறது நம்மளோட பகுத்தறிவு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மதத்துக்கான நிறுவனங்களை தொடங்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து அது சார்ந்த ஒரு ட்ரஸ்டோ ஏதோ ஒண்ணு வந்து தொடங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா 27 இது என்ன அப்படின்னாக்கா அந்த மதங்களை வளர்ப்பதற்கு அதுக்கான சம்பந்தமான நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதை வந்து பண்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து கோயில் சார்ந்தோ இல்ல வந்து மாஸ்க் சார்ந்தோ இல்ல சர்ச் சார்ந்தோ வந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குலாம் டாக்ஸ் கிடையாது சோ அவங்க வந்து அது சார்ந்து இருக்கக்கூடிய அறக்கட்டளைன்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்காது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் சோ அவங்களுக்கு கருத்துக்கள் வழிபாடுகள் எல்லாம் நம்ம வந்து பரப்புறதுக்கு இது எதுவுமே உரிமை இருக்கு ஆனா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாமே பண்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை சோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினரோட நலன்கள் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் ஓகேவா மைனாரிட்டிஸ் ஓகேங்களா மைனாரிட்டிஸுக்கான உரிமைகள் வந்து நம்ம பாதுகாக்கிறது அந்த விஷயம் அடுத்து வந்து அவங்களுக்கான கல்வி நிறுவனங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கறது சொத்துரிமை அடிப்படையாக அப்படின்னு சொல்லி 31 இததான் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க 300A Part 12ல கொண்டு போய் வச்சிருக்காங்க சரிங்களா இது ரிமூவ் பண்ணியாச்சு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க இப்ப 31 வரைக்கும் முடிஞ்சிருச்சா அந்த 31A இருக்கிறது என்னென்ன சில சட்டங்கள் வந்துட்டு இப்போ அடிப்படை உரிமைகள் கடமைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உரிமைகள் வந்து எல்லாருக்கும் உண்டான்னு கேட்டா இல்ல எல்லாருக்கும் கிடையாது யாரா இருக்கு அப்படின்னா சில இது வந்துட்டு நம்மளோட நாட்டு குடியுரிமை பெற்றவங்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளது இருக்கு சிலது வந்து ஏலியன்ஸுக்கும் உண்டு ஏலியன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஏலியன்னா அந்நியர்கள் அந்நிய நாட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சில உரிமை இருக்கு இல்லைன்னா அவங்க அஸ் அ சிட்டிசன் தான் பார்க்கணும் அப்படின்னாக்க இங்க வந்துட்டு அடிப்படை உரிமையா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா சோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமா இப்ப சிபிஐ இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே எல்லாம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது அவங்க வந்து எனக்கு உரிமை இருக்கு நான் உடனே போராட போறேன் அந்த மாதிரிலாம் சொன்னா சரியா வருமா வராது ஓகேவா அவங்களுக்குன்னு தனியா மார்ஷியல் லா அந்தந்த போலீஸ்க்கு போலீஸ் ஆக்ட் இருக்கும் சிபிஐக்கு சிபிஐ ஆக்ட் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனி ஆக்ட் மூலியமா அவங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுது அவங்களுக்கு தனி சோ ஆஸ் அ மனுஷனா அவங்க வந்துட்டு ஒரு இதுல இருக்காங்க ஒரு பதவியில இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த உரிமை தான் அவங்களுக்கு பொருந்தும் அப்புறம் தான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஓகேவா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமானது 32 ஓகேவா ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா சோ இதே மாதிரி 26 226ல ஹைகோர்ட்டுக்கு இருக்கு சோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம இதெல்லாம் கிளாஸ்ல டீடைல்டா எடுத்துக்கிறோம் சோ பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து தவிர்க்கப்பட்டாலோ மறுக்கப்பட்டாலோ நம்ம நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ போய் நம்ம வாதிடலாம் அதுல இருக்கக்கூடிய இதுக்கு பேரு ரிட் அப்படிம்பாங்க ரிட்டன் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்ஸ் வந்து போடுவாங்க அந்த ரிட்ல 5 இருக்கும் ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் கியூ வாரண்டோ செரிஷரி அப்படின்ட்டுலாம் இருக்கும் ஆட்புணர்வு பேராணை செயலுறுத்தம் பேராணை தடையுறுத்தம் பேராணை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தகுதி வினமும் பேராணை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெறிமுறை உறுத்தும் பேராணை இந்த மாதிரிலாம் இருக்கும் 5 இது வந்து இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினாக்கா 32 33 சரியா 33ல வந்துட்டு அத நான் சொன்ன மாதிரி அந்த படைகளுக்கான சட்டங்கள் அவங்களுக்கு தனியான சட்டங்கள் இருக்கும் 34ல ராணுவ சட்டம்லாம் இருந்துச்சு அப்படினாக்க நாம என்ன பண்ணுவோம் அப்படினாக்க ஒரு எக்ஸாம்பிள் இப்ப மணிப்பூர்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ அத வந்து கம்ப்ளீட்டா ஆர்மி வந்து கையில எடுத்துப்பாங்க ஏனா வந்து ரொம்ப கலவரமா இருக்கு அப்ப அந்த மாதிரி டயத்துல சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீக்கிடுவாங்க அங்க என்ன சொல்றாங்களோ 144 போட்டா அதுதான் ஹை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இருக்காது ஏன் அப்படினா அந்த இடத்துக்கு அதுதான் சரியா இருக்கும் சோ மார்ஷியல் லா தான் வந்து நம்ம அந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சோ 35 அதே மாதிரி தான் பாராளுமன்றத்துக்கு எல்லா உரிமை இருக்கு அப்படிங்கிறது சோ இப்ப இது வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினாக்க 35 வரைக்குமே வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க அரசுக்கு நெறிகாட்டும் வழிமுறைகள் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கும் சோ இதுவும் நம்ம பார்த்திருக்கோம் இது என்னது டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிகாட்டும் வழிமுறைகள் அப்படினாக்களே வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவோம் பொதுநலன் ஓகேங்களா பொதுநல அரசா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் பொதுநல அரசு அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மக்களோட நலன் சார்ந்துதான் எல்லா விஷயங்களுமே செய்வாங்க சோ இதுலயே வந்து மூணா பிரிச்சிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சோசியல் அதுக்கப்புறம் வந்து காந்தியன் அதுக்கப்புறம் வந்து இன்டெலக்சுவல் இல்ல லிபரல் அப்படின்னு பிரிப்போம் ஓகேங்களா லிபரல்னு பிரிப்போம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுலதான் இருக்கும் 36ல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 39A சமநீதி இலவச சட்ட உதவி கொடுக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா மனிதாபிமான அடிப்படையில வேலை வழங்கணும் மகப்பேறு காலங்கள்ல நம்மளுக்கு வந்து மெட்டர்னிட்டி பீரியட்ல லீவ் கொடுக்கணும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே 51 வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிப்படை கடமைகள் சோ எப்ப இது சேர்க்கப்பட்டது லேட்டரா தான் சேர்க்கப்பட்டிருப்பாங்க 1976 42வது திருத்த சட்டத்துலதான் கொண்டு வந்திருப்பாங்க மொத்தம் 10 கடமைகள் கொண்டு வந்திருப்பாங்க 86வது அமெண்ட்மெண்ட் 2002ல 11வது அமெண்ட்மெண்ட் வந்து கொடுத்து 11வது கடமை கொடுத்திருப்பாங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது பொது சொத்தை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய கீதம் தேசிய கொடியை மதிக்கிறது இது எல்லாமே இதுல இருக்கும் 11 இருக்கும் சோ நம்ம வந்து பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டு படிக்கிறவ பார்த்திருப்போம் இதுக்கப்புறம் என்ன வரும் 5 யூனியன் வரும் 6 என்ன வரும் ஸ்டேட் வரும் 7 என்ன வரும் 7 இருக்காது 8 என்ன வரும் யூடி வரும் யூனியன் பிரதேசங்கள் வரும் சோ அத பத்தின ஆர்டிகல்ஸ் தான் இங்க இருக்குது ஓகேங்களா இது அப்படியே ஒரு வாட்டி நம்ம இங்கிலீஷ்ல பாத்துடலாம் சோ இங்கிலீஷ்ல இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்துருக்குறோம் ரொம்ப என்னென்னலாம் இருக்கு அதோட ஃபீச்சர்ஸ் என்ன இது ரிலேட்டடான என்னென்ன அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் இருக்கு இது ரிலேட்டடா என்னென்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்டி டாக்குமெண்ட் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பிரிண்ட் எடுத்து நீங்க வச்சுட்டு அப்பப்ப ரெஃபர் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன என்னென்ன கமிஷன் இருக்கு எல்லாமே நம்ம இது வரைக்கும் எடுத்த கொஸ்டின்ஸ்ல உள்ளது எல்லாத்துக்குமான டாக்குமெண்டா இது வந்து இருக்கும் சோ நம்ம பார்த்ததை நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே பார்ப்போம் சோ வந்து பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்கும் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது என்ன சொன்னோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ப்ரோஹிபிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்குறோம் சரிங்களா 19 என்னென்ன ஸ்பீச் இருக்கு ஸ்பீச் அசெம்பிள் ஃபார்ம் அசோசியேஷன் எல்லாத்துக்குமான உரிமை 20 21 right to life 22 சோ இதுல ஒரு ஆர்டரா நமக்கு தேவையானது கொடுத்திருப்போம் இது 32 பத்தி கொடுத்திருப்போம் சோ 36 டு டைரக்டிவ் பிரின்சிபல் சொன்னேன் இல்லையா சோஷியல் காந்தியன் லிபரல் இந்த மாதிரி இருக்கு என்னென்ன திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்கிறோம் சோ இந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ வந்துட்டு இங்கிலீஷ்லயும் நம்ம காமிச்சோம் சோ இதுல வந்துட்டு 52ல இருந்து யூனியனுக்கு இருக்கும் சோ 52ல இருந்து வரிசையா என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் வந்து முக்கியமானது வரும் 78ல ஆரம்பிக்குதா இங்க அதே மாதிரி முதல்ல 52ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு வரும் குடியரசுத் தலைவருக்கு வரும் சரிங்களா அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வருவாரு இதே மாதிரி ஆர்டரா ஒரு சிஏஜி வருவாரு தலைமை தணிக்கை அதிகாரி வருவாரு சோ இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க படிக்கிறப்போ ஒரு விஷயம் வருது நியூஸ் பேப்பர்லயோ இல்ல நீங்க படிக்கிறதுலயோ வருது அப்படின்னாக்க அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம அப்போ ஒரு தடவை பாத்துக்கணும் சோ வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதிகளை சரி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா பாப்புலேஷனை பத்தி டீலிமிஷன் அப்படிம்பாங்க லிமிடேஷன் அப்படிம்பாங்க பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்களா வந்து இதை உடனே பார்க்கணும் இந்த மாதிரிதான் நம்ம வந்து படிக்கணும் இதுக்கு மேல உள்ளது 51 வரைக்கும் நம்ம தெளிவா இருந்துக்கணும் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் தேவையானது இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்ப 100 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த பார்லிமெண்ட்ல வந்து வாக்களிப்பது வந்து குறைந்தபட்ச பெரும்பான்மை பற்றியது, சிம்பிள் மெஜாரிட்டி பற்றியது அப்படிங்கிற விஷயம் இதுல கொடுத்துருக்காங்க. 200 என்ன, 150 என்ன, அந்த மாதிரி ஒரு ஆர்டரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட அரசியல் அமைப்பு இருக்கும், இது மாநிலத்துக்கு வரும். கவர்னர் அங்கேருந்து எப்படி வருதோ அதே மாதிரிதான் இருக்கும். சில இது பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நம்பர்ஸோட வந்துட்டு இவ்வளவு ஆட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் 89 ஆட் பண்ணீங்கன்னா சில ஆர்டிகல் வந்துட்டு வரும். இதே வந்து 90 ஆட் பண்ணீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சொல்லியிருப்பாங்க ஷார்ட்கட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா, எனக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் இப்ப ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்றேன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். 368ங்கிறது திருத்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்புறம் எமர்ஜென்சியா, சரிங்களா, எமர்ஜென்சி 352, 56, 60 அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இப்ப ஹிந்தி லாங்குவேஜ்க்கு பார்த்தோமா 343. இந்த மாதிரிதான் இப்ப என்ன கேட்டாலும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்றதை நான் சொல்லிடுவேன். சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், போய் வந்து பாருங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 51 வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கண்டிப்பா யூஸ் ஆகுது. நீங்க போய் எடுத்து பாருங்க, நம்மளோட சீரீஸே எடுத்து பாருங்க. எல்லாருமே இதை வந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனாக்கா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த சீரீஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டினியூஸா பார்க்கணும். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அப்படியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் and weekend classes, free study materials, weekly tests, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி Play Store app-இல் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, High Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumpukkar Nagar, Kolattur, Chennai 99. Cell number 996209700.